He looks at us, he considers us. We are under the group of called, chosen people. இப்போ நீங்க வேத புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவையில் இயேசு கிறிஸ்து பலி ஆனவர் அவர் உலகத்தினுடைய சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார் மரித்திருக்கிறார் என்பது சத்தியம். The truth is Jesus Christ hung on the cross and he shed the blood for every people or every mankind in this world. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார் அத்தனை ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார் என்கிறது நமக்கு ஒரு மாறாத ஒரு சத்தியம். So he died for each everyone in this world and he carried all their sins on the cross. That is the truth. We cannot deny that truth. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறபடி அந்த அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அங்கே பார்க்கும் பொழுது என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இப்போ அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையை மத்தியஸ்தராக இயேசிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. So what the verse says is, even though everyone, Jesus Christ has hung on the cross, but those who are called by God, are chosen by God, they will receive the promised eternal inheritance through the mediator of Jesus Christ. இப்போ நீங்க மத்தேய புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது, மத்தேய 22:14 வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்கிற வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம். So we have seen there is a verse in Matthew chapter 22 verse 14 if you read it says for many are invited but few are chosen. இப்போ எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருந்தாலும் இந்த அழைப்புக்குள்ளாக எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று பேதுருவில் வாசிக்கும் பொழுது கூட ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்று வசனத்தில் பேதுரு அழகாக சொல்லியிருக்கிறார். So even in 1 Peter, if you read, you can see that verse. It says, even though everyone are called, God has chosen only few. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அழைக்கப்பட்ட லிஸ்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார், சந்தேகம் கிடையாது. So we should I say that we are under the
It says a mediator, he intercedes for us, he advocates for us. So such kind of duties are there for him. எப்படியாகிலும் அந்த சுதந்திரத்தை, நித்திய சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டும், அழைக்கப்பட்டவர்களாகி நாம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் மத்தியஸ்தராக இருந்து என்ன செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். We want to inherit that eternal promise. For that reason, he become the mediator and he is supporting and interceding for us. ஆகவேதான் அப்போஸ்தலன் யோவான் கூட யோவான்ல சொல்லும் பொழுது அழகாக சொல்லியிருப்பார், ஒருவன் பாவம் செய்வானால் அவனுக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார் என்று. So you can see that even in John, you can find when someone made sin, then Jesus Christ is the one who mediator and he intercedes for him. You can see that verse. Amen. அவ்வளவு கிருபையே இந்த புதிய உடன்படிக்கையிலே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். We as people of new covenant people, we have such a privilege where Jesus Christ is a mediator for us. சரி, தொடர்ச்சியாக நம்ம 16 வசனத்துக்குள்ளே வந்தோம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், பாருங்க அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So in verse 16, if you read further to it, in case of the will, it is necessary to prove the death of the one who made it. ஸோ அந்த இடத்துல வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த நித்திய சுதந்திரம், நித்திய சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல அழைப்புக்கு ஏற்ற விதமாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்துக்கு நாம் பாத்திரவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசு என்ன செய்திருக்கார், நமக்கு ஒரு உயிலை எழுதி வைத்திருக்கிறார். To inherit it, we should inherit that promised eternal inheritance. For that reason, Jesus Christ, who is the mediator, he has written a will for us. இப்போ இதில் என்ன சொல்ல வருகிறார்னு சொன்னால், அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டும் என்பது தேவ சித்தம், ஓகே. ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த நித்திய சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே அந்த உயில் எழுதப்பட்டிருக்கிற அந்த உயிலை எழுதினவருடைய மரணமும் நடக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். So what he is saying is, we should have that promise, so we should have the eternal inheritance. That's what God's purpose is. To inherit that, then the person who is giving the will should die. இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக அவர் தொடர்ச்சியாக பேசுகிறதை பார்க்கிறோம். Even more, you can see further to it, he has written about this in more clarity. இப்போ என்ன அவர் சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இப்போ இந்த வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு பொதுவாகவே தெரியும், ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிறார்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த தன்னுடைய சொத்துக்களை சுதந்திரங்களை என்ன செய்ய முடியும், அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அதை பிரித்து ஒவ்வொருவருக்கும் இந்தந்த பகுதி என்று சொல்லி அவர் பிரித்து எழுதி வைத்திருக்க முடியும். So we know that when we read this kind of things, we can imagine, consider a person who is a rich person who is having such an inheritance and heirs of it, and he want to give it to their children. So he segregate and he separate those inheritance and give it to them. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த பத்திரத்தை அவர் எப்ப நினைத்தாலும் மாற்றலாம், மறுபடியும் தன்னுடைய பேருக்கு கூட அந்த சொத்துக்களை அவர் மாற்ற நினைத்தால் மாற்றிக்கொள்ள முடியும். So until he is alive, he can change his mind anytime. He can change the will as well. He can put it back to his own name in that will. So he can have that the whole property to himself as well. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், அந்த மரணம் நடக்கும் வரைக்கும் அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த உயிரினுடைய அந்த பத்திரத்துக்கு எந்த பவரும் கிடையாது. So if we say another way, until he dies, there is no guarantee for that will. என்ன சொன்னால், அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அதை வேறு யாருக்கு கூட எழுதி வைக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. So even he has the power to write that will for someone, give the will to someone else when he is alive. ஆகவேதான் அவர் தொடர்ச்சியாக சொல்லுகிறார், 17 வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லை என்று சொல்லுகிறார். And when you read verse 17, that's the reason it was said like that, because the will is in force only when somebody has died. It never takes effect while the one who made is living.
ரைட். அப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், அந்த நித்திய சுதந்திரம் என்பது, அதாவது கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக உண்டான நித்திய சுதந்திரம் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக கிறிஸ்து அவர் மறிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது என்பதை இந்த இடத்திலே காண்பிக்கிறார். The eternal inheritance that was kept for us through Christ, it should be come into effect only Jesus Christ dies. அதாவது இதற்கு முன்பாக அவர் பழிகளை குறித்தும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதை குறித்து அவர் பேசிக்கொண்டு வந்திருந்தாலும், இயேசுனுடைய மரணத்துக்கு பின்னாக இருக்கிற சுதந்திரம், மரணத்துக்கு பின்னாக இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து இந்த இடத்திலே நமக்கு அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். So we can see that he has so far he has written about the sacrifice and the forgiveness and everything still. After the death, what is the blessing that God has kept? That's what was written here. அப்போ இந்த இடத்திலே சொல்லும் பொழுது அவர் இதுக்கு இங்கேயுமே என்ன செய்கிறான்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டோட கம்பேர் பண்ணி காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Here, even here, you can see that he compares this incident with the Old Testament things. அந்த 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே தெரியும். இப்போ அவர் உடனே என்ன செய்கிறார், நியாய பிரமாணத்துக்கு போகிறார். So in verse 18, if you read continuously, you can see that he's just going back to the covenant. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை என்று சொல்லுகிறார். And verse 18, it says, this is why even the first covenant was not put into effect without blood. ஆகவே அங்கே இரத்தம் என்பது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் இரத்தத்தை குறித்து பேசும் பொழுது என்னத்தை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. ஆகவே அங்கே ஒரு மரணம் உண்டாயினது நிமித்தமாகத்தான் அந்த புதிய உடன்படிக்கை, அதாவது முதலாவது உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது, அல்லது முதலாவது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியவான்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த முதலாவது உடன்படிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் சிந்திய அந்த பலிகளின் இரத்தத்தின் மூலமாக என்று சொல்லி சொல்லுகிறார். So what it says in verse, when you read chapter, so verse 18, you can see that without bloodshed, the will will not be, the first covenant will not put into an effect. Based on that, he says that because of the sacrifice of the animal, the Israelites become a part or partner of the blessing. சரி, இதை குறித்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக நாம் போய் பார்க்க வேணும்னு சொன்னால், நீங்கள் ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை குறித்து ஆதியாகம புத்தகம் 15வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். So even if you want to understand even more better, you can think about, you can turn your Bible to Genesis chapter 15. 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்பு கர்த்தர் அவனை நோக்கி சொல்றார், பாருங்க, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தனானே என்று சொல்கிறார். எந்த பட்டணத்தை? கானான் தேசத்தை. So when he says that, verse 7, it says, he also said to him, I am the Lord who brought you out of Ur of the Chaldeans to give you this land to take possession. Which land he is saying about the Canaan. அப்போ அந்த கானான் தேசம் என்கிற அந்த சுதந்திரத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுப்பதற்காக நான் அவனை கூட்டி வந்தேன்ப்பா, அவனை அழைத்து வந்தேன் என்று சொல்லுகிறார். So he is saying that to give this Canaan, the land of possession, for that reason he says, that is the reason I have brought you here. உடனே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. 8வது வசனத்துல அவன் சொல்லுகிறான், கர்த்தனாகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால அறிவேன் என்று சொல்லி கேட்கிறான். Immediately, verse 8, if you see, immediately Abraham asked this question. But Abraham said, Sovereign Lord, how can I know that I gain possession of it? இப்போ அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றாருன்றதுக்காக அவன் அந்த சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அவன் கேட்கிறான், எப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு இந்த கானான் தேசத்தை சுதந்திரமா தருவீங்கன்னு சொல்றீங்களே, அதை நான் எதனால எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொல்லி.